ஹெர்போகியூர் குடும்பத்தார் அனைவருக்கும் வணக்கம் அன்பான வணக்கங்கள் நிறைய டாப்பிக்கள் வந்து நம்ம அப்பப்போ பேசுவோம் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொன்ன விஷயந்தான் இதை போட்டு நம்ம திருப்பியும் சொல்லணுமா யூடியூப்பை தட்டினா தான் எல்லாமே வருது நம்ம இதை திருப்பி சொல்லணுமான்னு சொல்லும்போது கூட நமக்கு நம்மளுடைய குடும்பத்தார் உடைய நம்மளுடைய கிளைன்ட்ஸ் நம்மளுடைய பேஷண்ட்ஸ் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து கேட்கும்போது ஒருவருக்கு இருவர் மேலாக கேட்கும்போது நம்ம வந்து அதை கண்டிப்பாக சொல்கிற கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம சொல்லுவோம் யூடியூப்பில் இருக்கலாங்க பார்த்துங்க அப்படிலாம் சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க நம்ம சொல்லி தாங்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த படம் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியலாம் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இதான் பாதாம் பிஷின் பார்த்துருக்கீங்க இந்த கற்கண்டு மாதிரி இருக்கும் இந்த சத்தத்தை பார்த்தீங்களா பிளேட்டில் போட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த கற்கண்டு மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்கும் பாதாம் பிஷின் ஒவ்வொரு மரங்கள்லேயும் கண்டிப்பாக பிஷின் வரும் அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது முருங்கை பிஷின் வேப்பிலை பிஷின் எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க எல்லா மரத்துலேயும் அந்த பிஷின் உண்டு கடவுள் மருத்துவ குணம் கொண்ட எத்தனையோ விஷயங்கள் மரங்கள் செடிகளில் இருக்கும்போது அந்த செடிகள் வேர்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் காய்கனிகளாக இருக்கட்டும் அதனுடைய கொட்டைகளாக இருக்கட்டும் உள்ளிருந்து எடுக்கப்பட்ட வித்துகளாக இருக்கட்டும் மருத்துவ குணத்திற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாம் மரத்தில் உள்ள அந்த பாதாம் மிஷின் இது மிகவும் நல்ல ஒரு வல்லமை கொண்டது மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எல்லோராலும் சாப்பிடக்கூடிய எல்லோரும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரும் எல்லா குணநலங்களுக்கும் இதை சாப்பிடலாம் இதில் வந்து குறிப்பாக சொல்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட பொதுவாக இது எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் இருவரும் இதை பயன்படுத்தலாம் இது ஆண்களுக்காக மட்டுமல்ல இது சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியும் இது ஆண்மை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் உணர்வாங்க பாதாம் வந்தாலே அப்படி இல்லை இது வந்து மல்டி உள்ள அதாவது மல்டி பர்சனாலிட்டி சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க உள்ள இருந்தாலும் அதில் ஓரிரு ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் இல்லாமல் அந்த அடையில வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எங்கே அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே பாதம் சொன்னோன்னா எப்படி ஆண்மைக்கு நினைக்கமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆண்மைக்குறவு ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுடைய சூடு தான் ஒரு மனிதனுடைய வெப்பங்கள் வந்து எவ்வளவு இருக்கணுமோ அந்த டிகிரியை தாண்டி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செமனுடைய அந்த அணுக்கள் வந்து செத்துடும் அணுக்கள் செத்தும் போது தேவையான அளவு உங்களுக்கு வந்து தாம்பத்தியம் பண்ண பிறகு ஒரு அளவுக்கு தேவையான அளவு இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து குழந்தை போற முடியும் அந்த குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தள்ளி போகிறதுக்கு காரணம் அந்த உடம்பு சூடு தான் அந்த உடம்பு சூடை சரி பண்ணுறதுக்கு என்ன நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவீங்க நான் ரெண்டு நேரம் குளிக்கிறேன் சார் ஆயில் வச்சு குளிக்கிறேன் சனிக்கிழமை துறை இன்னும் வச்சு குளிக்கிறேன் ஆனால் எனக்கு உடம்பு சூடு குறைய மாட்டேங்கலாம் சொல்லுவீங்க சூடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயிலில் போன அதனால் சூடாக இருந்து வைக்கல நின்ன சூடாச்சு உடம்பு அப்படி இல்லை இது இயற்கையிலே உள்ளே ஜென்ரேட் ஆகும் உடம்புக்குள்ளே சில விஷயங்கள்னால எதை எதை அந்தந்த நேரங்களை கரெக்டாக பண்ணலையோ உடம்புல ஹீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சிறு குழந்தைகளுக்கும் வரும் பெரியவங்களுக்கு வரும் ஆண்களுக்கு வரும் பெண்களுக்கு வரும் இந்த உடம்பு சூட்டை குறைப்பதற்காக இதை முக்கியமாக நல்ல மாதிரி பயன்படுத்தலாம் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு முக பங்கு வகிக்கிறது வந்து இந்த பாதாம் மிஷின் இது எப்படி இந்த பாதாம் மிஷின் உடம்பு சூட்டை குறைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம இளம்பனவுன்னா காலைக்கடங்கு முடிஞ்சவுடனே நீங்கள் வந்து ஒரு இளநி பிடிச்சாலே உடம்பு சூடு வந்து கம்மியாயிடும் இல்லையா இப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் இளநி வாங்கி குடிக்க முடியாது கிராமங்களில் உங்களுக்கு ஈஸியாக முடியும் டவுனில் உள்ளவங்களுக்கு இளநி வருது இருந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு இளநீ வந்து போய்க்குது எல்லோராலையும் வாங்கி குடிக்க முடியாது ஏழைகளால் கண்டிப்பாக முடியாது ஒரு டீ பத்து ரூபாய்க்கே குடிக்கிற கஷ்டப்படுற இந்த காலத்தில் எப்படி இளநீர் வாங்கி குடிப்பாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம எப்படி இந்த பாதாம் மிஷினை சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த பாதாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை பிசின் வந்து முந்நூறுரூபா இரநூத்தம்பது ரூபாலேருந்து முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்கும் கடையில் விற்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிசினை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படியே ஒரு கிலோ தட்டி உங்களை சாப்பிட சொல்லலை ஆர்வக்குளாரில் தட்டிராதீங்க இதை பவுட்ரு பண்ணணுமோ என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் மெடிசன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் அதை கண்டிப்பாக நிறைய பேரால் செய்து பார்க்க முடியாது கிச்சனில் போய் பாலை வைங்க நெய்யை வைங்க வறுத்துருங்க எடுத்துருங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக யாராலையும் முடியாது சொல்கிறது ஈஸி அதை ஃபாலோ பண்ண முடியாது காலையில் என்னோன்னா நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து உங்களுடைய கிச்சனில் போய் நீங்கள் வேலை செய்ய முடியாதுங்க உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் உங்களுடைய மனைவி வேலையில் இருப்பாங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் எங்கள் கிச்சனில் போய் நெய்யில் வறுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது பாலை காய்ச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இதெல்லாம் நிறைய பேரெலாம் செய்யவே முடியாது நம்ம மக்கள் வந்து எல்லாேருமே ஏற்றுக்குவாங்க எல்லா விஷயத்தையும் சரி சரிமாங்க ஆனால் யாருமே அதை செய்ய மாட்டாங்க நல்லா தெரியும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் யாரும் செய்ய மாட்டாங்க யாராலேயும் கண்டிப்பாக முடியாது எங்கள் பாலில் மறந்து சாப்பிட சொன்னதுக்கே பால் கிடைக்காது சார் எங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை இரவு ஆனவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு நாளென்னா எப்படிங்க இவ்வளோ போதும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னை வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரியான ஒரு கிண்ணத்தில் வந்து இதை போட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வைக்க முன்னால் அந்த நாளையும் கொஞ்சம் நல்ல தண்ணியில் கழுவிங்க பிசின் எடுக்கும்போது எந்த இடத்துல எப்படி எடுக்கிறாங்களோ அது சுத்தமாக இருக்குமா இல்லையா நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக சுத்தம் இருக்காது பலருடைய கைப்பட்டு வரும் தூசிகள் இருக்கும் துகள்கள் இருக்கும் அதில் கண்டிப்பாக அழுக்குகள் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் போடுங்க காலையில் இரவுனே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா இந்த ஜவ்வரிசி பார்த்துருக்கீங்களா ஜவ்வரிசி ஜவ்வரிசி அது காய்ச்சாச்சுன்னா இப்படி தான் இருக்கும் நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சு அப்படிச்சா இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது மண் மாதிரி இருக்கும் இந்த பிசினை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேஸ்டே இருக்காது உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் சாப்பிட்ணா நினைக்கா இங்கே ஒன்றுமே வேண்டாம் தேவை இல்லைவாங்க ரெண்டு தேன் லேசாக மேலே வேணுன்னா மிக்ஸ் பண்ணிங்க தேனை ஊற்றுங்க அப்படி மேலே லேசாக தேன் ஊற்றி கூட சாப்பிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை காலைல எந்திரிச்ச ஒன்று பல் வளர்க்கணுன்னா எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க இதில் பெரிய ரேட்டோ விலையோ ரொம்ப உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஆன்மசக்தி அதிகரிக்கும் விந்தணுக்கள் கட்டும் சரிங்களா உங்களுக்கு இது அப்படியே பசும்பால் இருக்குல்ல சுத்தமான பசும்பால் கொழுப்புள்ள பசும்பால் பசும்பால் வந்து கறந்த உடனே நம்ம வாங்குறோம்ல அதில் கொழுப்பு கண்டிப்பாக இருக்கும் அதில் போட்டு காய்ச்சி இதை ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க லீனாக இருக்கேன் சார் ரொம்ப மிழிஞ்சிருக்கேன் சார் எனக்கு உடம்பே வைக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பொருள் செலவு இல்லாத ஒரு செலவில் வந்து நீங்கள் வந்து உடம்பை கூட்டிக்கலாம் சார் அப்போ நாங்கள் வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதுதான் சொல்கிறேன் மல்டி பர்பஸ் இது அப்படின்னு இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கடையில் கவர் பால் வாங்க கண்டிப்பாக அதில் கொழுப்பே இருக்காது அதில் ஒன்றுமே இருக்காது அந்த பால் வாங்கி நல்ல தண்ணி ஊட்டி காய்ச்சி இதை ஸ்பூனை போட்டு நல்லா சாப்பிடுங்க இல்லை தேனில் சாப்பிடுங்க கண்டிப்பாக உடம்பு மெலிஞ்சிரும் தொடர்ச்சியாக இதை சாப்பிட்டவங்க உடம்பு கூட்டலாம் தொடர்ச்சியாக சாப்பிட்டவங்க உடம்பு குறைக்கலாம் வித்தியாசம் வந்து பாலில் தான் இருக்குது கொழுப்பு கொழுப்பு நீக்கப்பட்டது இதுதான் விஷயம் இதெல்லாம் இல்லைங்க சார் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு லூஸ் மோசாலெலாம் ஆகும் சிக்கன் சாப்பிட்டோம்னா லூஸ் மோசம் பார்த்துருக்கீங்களா நைட்டு சிக்கன் சாப்பிட்டோம் வந்தால் ரெண்டு வாட்டி லூஸ் மோசன் போயிடுவாப்பில் சார் இவருக்கு அது உடம்பு ஒத்துக்காது சார் அவருக்கு இந்த சாப்பாடு ஒத்துக்காது அவருக்கு மோஷன் பேரும் இந்த சாப்பாடு ஒத்துக்காங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் நான் அது சாப்பிட மாட்டேன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் பான் சாப்பிட மாட்டேன் எனக்கு உடம்புக்கு அதெல்லாம் ஒத்துக்காது சார் நான்வெஜ் எல்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இந்த பாதாம் மிஷினை சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு லூஸ் எல்லாம் அப்படியே நின்று போயிடும் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பெரிய விஷயமாவே தெரியாது சரிங்களா உங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி சாப்பிட சாப்பிட தெரியும் நீங்கள் வந்து நைட்டு வந்து தண்ணியில் போட்ட பிறகு காலையில் இப்படி தான் இருக்கும் பாத்துங்க நிறைய போட்டுறாங்க ஆர்வ குளாரில் அரை கிலோ ஒரு கிலோலாம் தட்டிறாதீங்க வாங்கி கொண்டு நாளெண்ணா போடுங்க போதும் அது சரிங்களா இவ்வளோ இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ வாங்குனாலே இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பார்த்தா மிஷின்ஸ் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுங்க கேட்டுங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறது வந்து ஒரு விஷயம் இதில் விடுவெளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பத்தியம் கிடையாது பக்குவளவை கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாம் சாப்பிட்லாம் பயன்படுத்துவது மிகவும் எளிமை இது உங்களுக்கு மிகவும் உபயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இருப்போக்கிய குடும்பத்தாருக்கு இது ரொம்ப ஒரு விஷயமாக நான் வந்து சொல்கிறேன் அதை ஏன் அப்படின்னா நிறைய பேர் பொருள் செலவு இல்லாமல் எப்படி சார் நாங்கள் பயனடையதெல்லாம் கேட்குறீங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க சந்தைங்களாக இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு நம்மளுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்கள் கண்டிப்பாக என்னோடய பயனுள்ள தகவலாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிஷின் ஐட்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் நன்றி வணக்கம்